Hello friends, welcome to Clash of Clans Tamil. நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து கிங்குக்கு வந்து ஒரு ஸ்கின் வந்து விட்டுருக்காங்க. அந்த ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா டீடெயில் எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிங்கோட நியூ ஸ்கின் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கோலம் கிங். கிட்டத்தட்ட பார்க்குறது வந்து ஒரு 3.5 பில்டிங் மாதிரி, அவ்வளோ ஹைட்டாக ஒரு மலை மாடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க மேசிவாக பெருசாக வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்கின்னை காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோலம் கிங்கு. ஸ்கின்னை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம், பார்க்குறதுக்கே அவ்வளோ படு பயங்கரமாக அவ்வளோ பெருசாக வேறு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம ஸ்கின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே ஃப்ரேம்குள்ளே அடங்கிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்குள்ளே கூட அடங்க மாட்டுது, ஃப்ரேமே தாண்டி வச்சுன்னு வரும்டா அப்படின்ற அளவு அவ்வளோ மேசியாக வந்து இந்த பிக்சர்லேயே வந்து தந்திருக்காங்கன்னா நேரில் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கிங் அளவு இருக்குது இந்த ஸ்கின் வந்து பாருங்கள். அந்த ஸ்டேஜில் அந்த கோல் பாஸோட ஸ்டேஜில் கூட இந்த கிங்கோட ஸ்கின் வந்து அடங்கலை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மேசிவாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்குது, அது வந்து கிங்கு கூட சண்டை போகிற மாதிரி. இது தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிங்கு. எவ்வளோ குட்டியாக இருக்கார் பாருங்கள். நம்மளோட கோலம் கிங் பாருங்கள், கிட்டத்தட்ட அதோட 3 மடங்கு பெருசாக இருக்கும் போல். அவ்வளோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கோலம் கிங்கை வந்து இந்த வாட்டி ஸ்கின் வந்து தந்திருக்காங்க. மேபி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னை வாங்குறதுக்கு மெயினான இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸாக தான் இருக்கும். மற்றபடி பார்த்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா மேசிவாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை, நார்மல் கோலமே நிற்க வச்ச மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்னா இதோட சைஸை பொறுத்து இதை வந்து நிறைய பேர் வந்து வாங்க விருப்பப்படலாம் அப்படின்றது தான் அவங்கள வந்து யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னை வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ மேசிவாக இவ்வளோ பெருசாக வந்து தந்திருக்கானுங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட கிங்கு தான் இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மானவரியாக இருப்பார். கிங்கை விட இந்த கோலம் வந்து பெருசாக இருக்குது. பெக்காக்கும் கிங்கும் பார்த்தீங்கன்னா பெக்கா விடவே கிங்கோட கிங் வந்து பெருசாக இருப்பார். ஆனால் கிங்கை விட இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு பெருசாக இருக்குது. அப்போ பெக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா காலு கீழே நடந்து போகிற நாய்க்குட்டி சைஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த ஸ்கின்னை நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டர் பேஸ் வந்து இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் எப்படி இருக்குது, அது நடந்தால் எப்படி இருக்குது, அந்த ஸ்கின்லேருந்து என்ன மாதிரி சவுண்டு வருது அப்படின்ற மாதிரி நான் வந்து காட்ட முடியாது. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு சில கிடைச்ச இமேஜஸ் மட்டும்தான் வந்து காட்ட முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டர் கோடு வந்து அப்ளை பண்ணிட்டோம். இந்த வாட்டியாச்சும் கண்டிப்பாக கிடைக்குமோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வார் வர போயிட்டுருக்கு. வார் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அட்டாக் வந்து பண்ணிட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் வந்து 3 ஸ்டார் எடுக்க முடியல, 2 ஸ்டார் தான் வந்து 93% வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம். எப்படி அட்டாக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈகிளை ஃபஸ்ட்டு குயினை வச்சு முடிச்சுக்கலாம், அப்புறம் டவுனில் வச்சு காலி பண்ணிட்டு எல்லாமே வச்சு காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த 8th பேஸ் தான். ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன விட பெருசாக தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா அவனோட ஹீரோஸ் எல்லாமே மேக்ஸ் லெவலில் இருக்குது. ஆர்சிடவர் மேக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா என்னை விட அதிகமான லெவல், கேனன் என்னை விட அதிகமான லெவல், ஸ்கேர் ஷாட் மேக்ஸு, எக்ஸ்போ மேக்ஸு, இன்ஃபர்னோ மேக்ஸு, மெயினாக ராயல் சாம்பியன் வேறு மேக்ஸு. சரி ஓகே, நம்ம கம்பேர் பண்ண சொல்ல இது கண்டிப்பாகவே ஒரு பெரிய பேஸ் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டெவலப் பண்ணால் இந்த பேஸ் 3 ஸ்டார் போட்டுடலாம். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகலாம், நம்மளால் 3 ஸ்டார் வந்து போட முடியல. குயின் வாக் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அமைஞ்சிருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குயின் வந்து அதோட ஹெல்த்தை மேசிவாக காலி ஆகிட்டே இருந்து. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அபிலிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரேஞ்சை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேவ் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அந்த ரேஞ்ச் நான் அகைன் குயினுக்கு பயன்படுத்த வேண்டியதாக ஆகிடுச்சு. ஓகே, அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போயிட்டு தான் இருந்து. பேஸோட சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரூப்ஸ் வந்து வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்பெல்ஸ் அந்தளவு இல்லை, வெறும் ஒரே ஒரு ஃப்ரீ ஸ்பெல் மட்டும்தான் இருந்து, 2 தான் இருந்து. அதை வச்சு நான் டவுனால் மட்டும்தான் காலி பண்ண பார்த்தேன். மற்றபடி மற்ற ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே காலி ஆகிடுச்சு. இங்கே ராயல் சாம்பியன் வேறு இருக்குது. ராயல் சாம்பியனோட அபிலிட்டி யூஸ் பண்ணால் அது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹையர் லெவல் ராயல் சாம்பியன் இருந்தால் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் உபயோகமாக இருந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்ஸும் வந்து காலி பண்ணிட்டோம். டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த இதுவும் இந்த இன்ஃபர்னோ வந்து பார்த்தீங்கன்னா குயின் காலி பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இன்ஃபர்னோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குயினே வந்து ஓகே ஜஸ்ட் மிஸ் ஓகே. அங்கே வந்து 8 வந்து காலி பண்ணிடுச்சு. இன்னும் நமக்கு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டிஃபென்ஸ் மட்டும்தான், 2 டிஃபென்ஸ் மட்டும்தான். ஒரு சிங்கிள் டார் இன்ஃபர்னோ, அதுக்கப்புறம் வந்து ஆர்சி டவர், நமக்கு டைம் வேறு இல்லை. அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலைக்காக போயிடுச்சு. 90% 2 ஸ்டார் தான் வந்து எடுத்தோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரில் ஒரு அட்டாக் இருக்குது, அதை கூடிய விரைவில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின், அதாவது இந்த நியூ ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனவுடனே அந்த ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பாகவே பண்ணலாம். அதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. ஏன்னா கடைசி 2 கோல்ட் பாஸையும் போட்டோம், மறுபடியும் எதுக்குறா ஒன்றுன்னு. அதுவும் இல்லாத மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து ரீஜாயின் வேறு பண்ண போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி போட்டால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல் பாஸ் வந்து கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். நான் போடணுமா வேணாமா அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலம் வாங்கியே திருண்டா இவ்வளோ பெருசாகிறா அப்படின்னு சொல்லிட்டு
ஆசைப்படுறீங்க அப்படின்றதும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ், அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார டைம், கிளாஷ் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். டாடா. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.